எல்லோருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்கு விரதம் இருக்கும் முறை அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை எப்படி வழிபட வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவரின் செல்வநிலை உயர காரணமானவர் அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்கு உரியவர்தான் நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி. இதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளாக பக்தர்களால் வணங்கப்படுது. முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடைகளை அணிந்து வழிபடுவது நல்லது. அதே போல் செந்நிற நெய்வேத்தியம் கனிகளை வைத்து தீபாரதனை செய்து வழிபடுவதாலும் நம் வாழ்க்கையில் இருக்கும் தங்கு தடைகள் நீங்கி வாழ்க்கை சீராகும். அத்தோடு எதிர்பாராத அளவு புகழும் சக்தியும் நல்ல மங்கள வாழ்க்கையும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல உள்ளத்துல நம்பிக்கை அதிகரிக்கும். முருகனின் வேலை வணங்குவதே நம் வேலை என வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது நல்லது. வீட்டு பூஜை அறையில வேல் வைத்து அதன் இருபுறமும் இரு விளக்குகளை ஒவ்வொன்றிலும் மூன்று திரிகள் போட்டு ஆறு தீபகம் ஏற்றி வழிபடுவதால் நம் வாழ்க்கை சீரும் சிறப்பும் பெற்று வரும் அப்படின்னே சொல்லப்படுது. நாம் விரதம் இருக்கும்போது நாம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வணங்குவது நல்லது. விரதத்தை தொடங்கும்போது முருகனின் அண்ணனுக்கும் முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கி விரதத்தை தொடங்க வேண்டும். கார்த்திகேயன் அன்னப்பிரசாத பிரபு என்பதால் இந்த விரதம் மேற்கொள்ளும் போது உங்களால் முடிந்தளவு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் அருளை நம்ம பெறலாம். முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இருக்கு. இந்த கார்த்திகை விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமைகளில் அமைந்து அன்று நாம் விரதம் மேற்கொள்ள பலன்கள் அதிகமாக கிடைக்கும். நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் முருகனுக்கு சிறப்பானது போலும் சஷ்டி திதி மிகவும் சிறப்பானது. சஷ்டியில் விரதம் இருக்க அகப்பையில் குழந்தை வரும் என்பது முன்னோர்களின் அருள்வாக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகனை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பது நல்லது. அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் அமைந்தால் அதற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அப்படின்னே சொல்லப்படுது. விரதம் இருக்கும்போது நம்ம முருகப்பெருமான மனதார நினைத்து நம்ம வழிபடுவதால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னே சொல்லப்படுது. சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்கள் கருப்பை நிறையும், அதே போல் குழந்தை பேறு உண்டாகும் என்பது நியதி அப்படின்னே சொல்லலாம். அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் அருமுகனின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முருகனுக்கு செய்யப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆறாக செய்வதும் நம் வேண்டுதலை எளிதாக நிறைவேற்றி கொள்வதற்கு ஒரு வழியாக இருக்குது. கார்த்திகை மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய மகா சஷ்டி நாளில் ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதத்தை அனுஷ்டிப்பது வழக்கம் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த நாட்கள் முருகனின் மந்திரத்தை உச்சரித்து முருகனை நினைத்து உண்ணாமல் நோன்பு இருந்து குழந்தைக்காக பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் அப்படின்னே சொல்கிறாங்க. சஷ்டி நாட்களில் மட்டுமல்லாமல் பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருப்பது முருகனுக்குரிய திரு விளையாடல்களை படித்து திருப்புகழ் பாடி கவசம் பாடி நாம் முறையாக விரதம் இருப்பது அல்ல அல்ல குறையாத செல்வங்களை வாரி வழங்கக்கூடியவராய் முருகப்பெருமான் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக குழந்தை பேறு உண்டாக நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் படத்தை வைத்து அவருக்கு ஆறு விதமான நெய்வேத்தியத்தை படைத்து ஆறு புதிய அகல் விளக்குகளை நெய்தீபம் ஏற்றி மனதார முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் வேண்டிய வரம் வேண்டியபடியே கிடைக்கும். சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும் என்கின்ற ஆசை உடையவர்கள் செவ்வாய் பகவானுடைய அருள் தேவை. முருகனின் வழிபடுவதால் அனைத்தும் கிடைக்கும். செவ்வாய் காரகத்துவம் பெற்ற வீடு அவருடைய அதிபதியாக விளங்கும் முருகனை வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகளை செவ்வாய்தோறும் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வழிபடுபவர்களுக்கு விரைவிலேயே சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லப்படுது. சாதாரணமாக எல்லோருடைய வீடுகளிலும் முருகனுடைய படம் நிச்சயமாக இருக்கும். அந்த படத்திற்கு தம்பதியராக சேர்ந்து மாலையிட்டு புதிய ஆறு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி நாம் முருகனுடைய மந்திரங்களை உச்சரிப்பது நன்றாக பூஜை அறையில் அவருக்கு விரதம் இருப்பது மன ஒற்றுமை நிச்சயம் உண்டாகும். கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒருமுறை செய்து பாருங்கள். உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆரோக்கிய விஷயங்கள் எல்லாமே மிகவும் நன்மையாகவே நடக்கும். வளர்ப்பிறை தேய்பிறை ஆகிய இரண்டு சஷ்டி திதிகளில் நாம் முருகப்பெருமானை நினைத்து வழிபட வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து வழிபடுபவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை தரும் கலியுகத்தில் காக்கும் கடவுளான பக்தர்களுக்கு அருள்பாலிக்கு வரும் இந்த முருகனுக்கு பழனி என்றால் மிகவும் விருப்பம். அறுபடை வீடுகளில் பழனியில் இருக்கும் நவபாசான சிலை இன்றும் விஞ்ஞானிகளை வியக்க வைக்கும் ஒரு அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வாருங்கள், அனைத்தும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு நம்முடைய மன தேடக்கூடிய ஒரு ஆன்மீக நிலை அப்படின்னும் சொல்லப்படுது. சாதாரண நிலைகளில் முருகப்பெருமான வழிபாடு செய்வதோடு அவருக்கு சிறப்பான நாட்களை நம்ம வழிபாடு செய்வது அதற்கு உண்டான பலன்கள் ரொம்பவே அதிகம் அப்படின்னும் சொல்கிறாங்க. மேலும் இன்றைய தினத்தில் நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கெட்டதுகளும் முருகன் தடுத்து நம்மளை காத்தருவாள் அப்படின்னும் சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலம் திருமண தோஷம் உள்ளவர்களுக்கு திருமண தோஷம் அனைத்தும் நீங்கிவிடும். மேலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு மேலும் ஒரு நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அன்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலம் அவர்களுக்கு உடல்நிலையில் ரொம்பவே சிறப்பான முறையில் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அன்றைய தினத்தில் உங்களுடைய வீட்டில் மிகவும் நீங்கள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நாம் முருகப்பெருமானையும் அல்லது பொருட்களை வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீப திருநாளில் முருக தரிசனம் செய்வது மிகவும் முக்கியம். 7 பிறவிகளும் செய்த பாவங்கள் நீங்கி உங்களுக்கு அடுத்த பிறவியில் அந்த புண்ணியமானது தொடரும். மேலும் ஒரு விபத்தான முருகப்பெருமானுடைய சன்னதியை ஏற்றி வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளை இது போல செய்து வருவதால் முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்முடைய பொருளாதார நீதியில் ரொம்பவே வறுமையான நிலையில் இருந்தால் முருகப்பெருமானை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் இந்த நிலை அனைத்தும் மாறிவிடும். பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எளிதாக செய்யலாம். பல புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மேலும் வறுமையில் பிடியில் இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக வைகாசி மாதம் மிகவும் சிறப்பான ஒரு மாதம், ஆனால் அவ்வளவு முக்கியமானதாக கொடுக்கப்படுவது இல்லை. உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலாக இருந்தாலும் பெருமாள் கோவிலாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த கோவிலுக்கு செல்ல விருப்பம் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று கொள்ளுங்கள். முடிந்தால் விஷ்ணு சிவன் இரண்டும் கோவிலுக்குள் சென்று சேர்ந்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்கிறாங்க. நிச்சயமாக சிவன் கோவில்களில் அம்மனை தரிசனம் செய்வதும் பெருமாள் கோவிலில் அம்பாள் தரிசனம் செய்வது இருக்கும். நீங்கள் சக்தி தேவியை வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக கோவிலை நீங்கள் வழிபடுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அம்மன் கோவில்களில் உங்களுடைய கைகளால் வாசம் நிறைந்த தாழம்பூவை வாங்கி நீங்கள் பூஜையில் சேர்த்துக்கொள்ளுங்கள். வாசனை நிறைந்த பூக்களை கட்டி மாலையாக போடுங்கள். இந்த மாதிரி மல்லிகை பூ நிறைய பூக்களை நம்ம மாலையாக போடுவதால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாசமுள்ள மல்லிகை பூக்களை உங்களால் முடிந்த அளவு கையாலேயே தொடுத்து அம்பாளுக்கு போட்டு வணங்க வேண்டும். இப்படி வணங்குவதால் அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது உடனே நமக்கு பலிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.